பிதாவாகிய தேவனாலும் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவனாலும் நாகர்கோயில் கிறிஸ்து சபையின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் இணைந்து ஆண்டவரை ஆராதனை செய்வோம். நான் உனக்கு போதித்தேன், செவ்வையான பாதைகளிலே உன்னை நடத்தினேன், பரிசுத்த அலங்காரத்துடனே கடவுளை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். ஜபிப்போம். மனு குலத்திற்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கின்ற பரிசுத்த பிதாவே, அமைதலும் ஆசீர்வாதம் நிறைந்த மாதத்தின் முதலாம் பரிசுத்த உயிர்நாளின் காலை தொழுகைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றோம். சென்று போன நாட்கள் எல்லாவற்றையும் நினைத்து பார்க்கின்றோம். ஆண்டவருடைய இரக்கத்தினாலே இமைப்படுது மாறாமல் எங்கள் அனைவரையும் பாதுகாத்தீர், பராமரித்தீர், நல்வழிப்படுத்தினீர். எல்லாவற்றுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஏறெடுக்கின்ற தொழுகை ஆண்டவருடைய சமூகத்தில் ஏறெடுக்கின்ற ஒரு திவ்ய பலியாக அமையும்படியாய் ஆவியோடும் உண்மையோடும் நாங்கள் பாடவும் துதிக்கவும் சத்திய வசனங்களை படிக்கவும் தியானிக்கவும் இந்த தொழுகை முழுவதையும் அடியவர்களுக்கு பயனுள்ளதாய் தருவீராக. யார் யார் இணைய வழி மூலமாக தொழுகையில் பங்கு பெறுகின்றார்களோ எல்லா மக்களோடும் ஆண்டவர் கிருபையாக இருந்து ஓய நாளுக்குரிய நன்மைகளை நிறைவாய்த்தாரும். பெருந்தொற்று காலத்திலும் எங்களுடைய ஆயுசு நாட்களோடு இந்த நாளை தந்திருக்கின்றேர். ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவருக்குள்ளே புத்தாக்கம் பெற்றுக்கொள்ளவும் நல்லாசிரியராகிய உம்முடைய திருவடிகளை தொடர்ந்து பின்பற்றவும் அருள் தாரும். எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகின்றோம். நல்லாசிராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக பணிந்து மன்றாடி நிற்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமேன். நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக 11வது ஞானப்பாடலை இணைந்து பாடுவோம். போற்றிடு ஆன்மமே சிருஷ்டி கர்த்தாவாம் வல்லோரை, ஏற்றிடு உனக்கு ரட்சிப்பு சுகமானோரை. 11வது ஞானப்பாடல்.
இணைந்து சங்கீதம் 141 நாம் படிப்போம். சங்கீதம் 141. கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என்னிடத்துக்கு வர தீவிரியும். நான் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் என் சத்தத்திற்கு செய்விடும். என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூமாகவும் என் கையெடுப்பு அந்திப்பலியாக இருக்க கடவுது. கர்த்தாவே, என் வாய்க்கை காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும். அக்கிரமம் செய்கிற மனுஷருடைய ஆகாமிய கிரியைகளை நடப்பிக்கும்படி என் இருதயத்தை துன்மார்க்கத்திற்கு இணங்க விட்டாதேயும். அவளுடைய ருசியுள்ள பதார்த்தங்களில் ஒன்றையும் நான் சாப்பிடாமல் இருப்பேனாக. நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும். அது என் தலைக்கு எண்ணெய் போலிருக்கும், என் தலை அதை அல்லல் தட்டுவதில்லை. அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜபம் பண்ணுவேன். அவளுடைய நியாயாதிபதிகள் கண்மலை சார்புகளிலிருந்து தள்ளுண்டு போகிறபோது என் வார்த்தைகள் இன்பமானவைகள் என்று கேட்பார்கள். பூமியின் மேல் ஒருவன் மரத்தை வெட்டி பிளக்கிறது போல எங்கள் எலும்புகள் பாதாள வாய்க்கு நேராய் சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ஆண்டவராய கர்த்தாவே, என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது, உம்மை நம்பி இருக்கிறேன். என் ஆத்துமாவை வறுமையாக விடாதேயும். அவர்கள் எனக்கு வைத்த கண்ணியின் சிக்குகளும் அக்கிரமக்காரரின் சுருக்குகளும் என்னை விலக்கி இரட்சியும். துன்மார்க்கர் தங்கள் வலைகளில் அகப்படுவார்களாக, நானோ அதற்கு தப்பி கடந்து போவேன். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசிரியர் நமக்கிராமல் எல்லாவற்றும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசிரியரே நமக்கு இருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்களெல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஜபம் செய்வோம். பரிசுத்தராகிய நல்ல கடவுளே, உம்மை பணிந்து மன்றாடவும் உம்முடைய இரக்கங்களுக்காக எங்களை தாழ்த்தி கெஞ்சி மன்றாடவும் ஆண்டவர் தந்திருக்கின்ற ஜப நேரத்திற்காக உம்மை போற்றுகின்றோம். ஆண்டவரே, உமக்கு முன்பாக எங்களெல்லாருடைய பிழைகளையும் நாங்கள் நினைத்து பார்க்கின்ற போது தம்மை சேவிக்கும்படியாக எங்களிலே நாங்கள் தகுதி உள்ளவர்கள் அல்ல. என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பிழைகளையும் ஆண்டவர் எங்களுக்கு தயவோடு கூட இறங்கி மன்னித்து ஆண்டவருடைய இரக்கங்களினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ள வேண்டுமாய் தாழ்மையோடு பணிந்து நிற்கிறோம். இந்த உலகத்தினுடைய வேஷங்களெல்லாம் ஒரு நாளிலே நீங்கி போகு என்பதை அறிந்திருக்கிற நாங்கள் ஆண்டவரோடு கூட நல் உறவிலே எந்நாளும் நிலைத்திருக்கும்படியாய் ஒவ்வொருடைய சிந்தனைகளையும் செயல்களையும் ஆண்டவர் காத்து நடத்தியல்ல வேண்டுமாக தாழ்மையோடு பணிந்து மன்றாடி நிற்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கல்வாரி சிலுவையின் இரத்தத்தினாலே பரிசுத்தப்படுத்தப்படவும் பரிசுத்தமாய் வாழவும் ஒவ்வொருவரையும்
ஆண்டவர் அனுக்கிரகை தள்ள வேண்டுமாய் தாழ்மையோடு பணிந்து மன்றாடி நிற்கின்றோம். எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையினையும் நாங்கள் எண்ணி பார்க்கின்ற போது, சென்று போன ஒவ்வொரு நாட்களிலும் ஆண்டவர் எங்களோடு இரக்கமாக இருந்தீர். ஆயுசு நாட்களை பலப்படுத்தினீர். உலக வாழ்விலே தந்த நன்மைகள் எல்லாவற்றுக்காக பணிந்து ஆண்டவரை ஸ்தோத்தரித்து உம்மை மயப்படுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த கொரோனா தொற்று காலத்தில் பல்வேறு நிலைகளில் ஏற்பட்ட பாதிப்புகளிலிருந்து ஒருவாறு மீட்படையவும், தொடர்ந்து தம்முடைய பிள்ளைகள் கல்விக்கூடங்களுக்கு சென்று கல்வி கற்கவும் ஆண்டவர் வழிநடத்தி இருக்கிறீர். தம்மை போற்றுகின்றோம். ஆண்டவரே, நீர் தாமே தொடர்ந்து வருகின்ற நாட்களிலே கல்விக்கு எவ்விதமான தடைகளும் இல்லாதபடிக்கு கடவுள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆட்கொண்டு ஆளுகை செய்ய வேண்டுமாய் தாழ்மையோடு பணிகின்றோம். ஆண்டவரே, கற்றுத்தருகின்ற ஆசிரிய பெருமக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய இரக்கங்கள் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். வருங்கால சமூகத்தை உருவாக்குகின்ற, நல்ல சமுதாயத்தை கட்டியெழுப்புகின்ற பணியினை செய் நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற எல்லா கல்வி பணியாளர்களுக்காக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவரை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். உலக வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவும் கற்றுக் கொடுத்தேற ஆண்டவருடைய போதனைகள் அதிகாரம் உடையவைகளாக தூய்மை உடையதாக காணப்பட்டபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அதே வண்ணமாக கடவுள் தந்திருக்கிற உலக பிரகாரமான கல்வியோடு ஆண்டவரை அறிகின்ற அறிவிலே தங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறி செல்லும்படியாய் எல்லா தம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டு பலப்படுத்துவீராக. இந்த நாளிலும் ஊடகத்தின் மூலமாக தொழுகிலே பங்கு பெற்றிருக்கிறவர்களில் கல்வி பணியினை செய்து கொண்டிருக்கின்ற அனைவருக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். சிறப்பாக ஆசிரிய ஆசிரியர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஆண்டவர் தாமே ஒவ்வொரு கல்வியில் ஈடுபடுகின்ற ஆசிரிய ஆசிரியர்கள் நல்லுள்ளத்தோடு பொறுப்புணர்வோடு முழு மனதோடு கூட பணிகளை நிறைவேற்றும்படியாய் கர்த்தர் அருள் தருவீராக. ஆண்டவரே, அரசு உதவி பெற்று கல்விப்பணியில் ஈடுபடுகின்ற மக்களை கர்த்தர் தொடர்ந்து பலப்படுத்துவீராக. அதே வண்ணமாக குறைந்த ஊதியத்திற்காக உழைத்து கொண்டிருக்கின்ற எத்தனையோ ஆசிரியர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டவர் இறங்கி தம்முடைய பிள்ளைகளுக்கு போதுமான நல்ல நடத்தலை கொடுத்து அவருடைய வாழ்க்கை தரவும் முன்னேற்றம் அடையும்படியாகவும் ஆண்டவர் கையிலே தந்திருக்கின்ற எல்லா பிள்ளைகளையும் இறை பாதையிலே நடத்தவும் கர்த்தர் இறங்க வேண்டுமாக தாழ்மையோடு பணிகின்றோம். ஆண்டவரே, ஒரு புதிய கல்வியாண்டு இந்த நாட்டிலே ஆரம்பித்திருக்கிற போது ஆண்டவருடைய அருள் நிறைவாக இருக்கட்டும். எவ்விதமான சமூக தொற்றுகளும் தொடர்ந்து ஏற்படாதபடிக்கு அனைவருக்கும் ஆண்டவர் சுகத்தையும் சுகாதாரத்தையும் ஏற்படுத்தி அல்ல வேண்டுமாக தாழ்மையோடு பணிந்து மன்றாடி நிற்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலே ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு விதமான இன்னல்கள் இடையூறுகள் சமூகத்தினின்று மாற்றப்படவும் தொடர்ந்து எல்லா நிலைகளிலும் கல்வி கற்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய இரக்கங்களை நிறைவாக வெளிப்படுத்தியறல பணிந்து மன்றாடி நிற்கிறோம் ஐயா. அதே வண்ணமாக சிறார்கள் ஆண்டவரே, இந்த நாட்களிலே கல்விக்கூடம் செல்ல இயலாமல் இருக்கிற போது வருநாட்களிலே இந்த தொற்றிலிருந்து நீக்கத்தை பெற்று தம்முடைய பிள்ளைகளும் கல்வியிலே ஈடுபடத்தக்கதாக ஆண்டவர் அருள் தருவீராக. நல்ல ஆண்டவரே, தங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு நிலைகளில் இழப்புகளை சந்தித்தவர்கள் ஆண்டவரே, தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் போதுமான தைரியத்தையும் பலத்தையும் அனுகூலமான துணையினையும் ஆண்டவர் தர வேண்டுமாய் தாழ்மையோடு பணிந்து நிற்கின்றோம். ஆண்டவரே, பலகீனமாக இருக்கிறவள் உண்டு, தனிமைப்படுத்தப்பட்ட நிலையிலே அங்கலாய்த்து கொண்டிருக்கிறவள் உண்டு. எல்லாரோடும் ஆண்டவர் கிருபையாக இருந்து ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நிறைவாக தருவீராக. இந்த ஆலயத்திலே பல்வேறு பணிவிடைகளிலே ஈடுபட்டு இருக்கின்றவர்கள் ஒவ்வொருவரும்
தங்களுடைய கடமைகளை சிறப்பாய் நிறைவேற்ற ஆண்டவர் தெய்வீய ஞானத்தை நிறைவாக தர வேண்டுமாக. தாழ்மையோடு பணிந்து நாங்கள் வேண்டி நிற்கிறோம். திருச்சபையினுடைய கமிட்டி உறுப்பினர்களுக்காக வேண்டுகிறோம். இந்த நாட்களிலே உம்முடைய பிள்ளைகள் சிறப்பாக செயல்பட ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளை நடத்துவீராக. நல்ல ஆண்டவரே, இன்னும் பல்வேறு நிலைகளிலே உழைக்கின்ற அத்தனை பேரையும் குடும்பங்களையும் ஆசீர்வதித்தல் வேண்டுமாய் பணிகின்றோம். கடவுள் தந்திருக்கின்ற ஆண்டவரே மேல வாழப்பாடி திருச்சபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. வருகின்ற நாட்களிலே ஆண்டவரே நடைபெற இருக்கின்ற திருமணத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். திருச்சபை ஆரம்பிக்கப்பட்டு முதலாவதாக ஒரு திருமணம் திருச்சபையிலே நடக்கின்ற போது அந்த மக்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கவும் ஆண்டவர் அந்த இடத்திலே தொடர்ந்து அநேக குடும்பங்களை இணைத்து ஆண்டவரே வாழப்பாடி திருச்சபையானது மென்மேலும் வளர்ச்சியடைய தூய ஆவியானவர் அருள் தர வேண்டுமாக பணிகிறோம் தேவனே. எல்லா மிஷனரி ஊழியங்களிலும் கர்த்தருடைய கிருபையின் பிரசன்னம் நிறைவாக இருக்க வேண்டுமாய் தாழ்மையோடு பணிந்து மன்றாடி நிற்கிறோம். ஆண்டவர் தந்திருக்கிற கன்னியாகுமரி பேராயத்திற்காக நன்றி. ஆண்டவரே பேராயத்தின் மூலமாக நடைபெறுகின்ற மிஷனரி ஊழியங்களுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சனனா மிஷனரி பணிவிடையிலும் ஆண்டவருடைய கிருபை நிறைவாக இருக்க வேண்டுமாக பணிகிறோம் தகப்பனே. வரும் நாட்களிலே கன்னியாகுமரி பேராயத்தை நடத்தும்படியாக ஆண்டவர் தெரிந்து கொண்ட உம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி சொல்கின்றோம். இந்த பேராயத்திலே நல்ல நிர்வாகங்கள் நடைபெறவும் தொடர்ந்து ஆன்மீக பணியானது சிறப்பாக நடைபெறவும் ஆண்டவருடைய வருகைக்காக பேராயன் தன்னை ஆயத்தப்படுத்த ஆண்டவர் அருள் தர வேண்டுமென்று பணிந்து நாங்கள் மன்றாடி நிற்கிறோம் ஐயா. ஒவ்வொரு நாளும் இயற்கையின் அனுகூலங்களை தாரும் நல்ல ஆண்டவரே. இந்த மாதத்திலே நடைபெறவிருக்கின்ற எல்லா சிறப்பு நிகழ்வுகளிலும் இறை பிரசன்னம் கூட இருக்கட்டும். அனைத்து மக்களையும் கடவுள் காத்து கொள்வீராக. ஆண்டவரே வருகின்ற நாட்களிலே இடைவார தொழுகையிலும் மக்கள் பங்கு பெற்று ஆண்டவரை மயப்படுத்தும்படியாய் அருள் தாரும். ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக காணிக்கை கொடுக்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், ஊழியத்திலே பங்கு வருகிறவர்கள் எல்லோரையும் கர்த்தர் தொடர்ந்து நேர் நடத்தும்படியாக வேண்டி நிற்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் கர்த்தருடைய செய்தியினை எங்களோடு கூட பகிர்ந்து வருகின்ற அன்பான போதகருக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அவள் மூலமாக பகிர்ந்து கொள்கிற செய்தி மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவீராக. நீரே மயப்படும் உம்முடைய வருகைக்கென்று எங்களை ஆயத்தப்படுத்தும். எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகின்றோம். நல்லாசிரியராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக பணிந்து மன்றாடி நிற்கிறோம் எங்கள் பரிசுத்த பிதாவே. ஆமேன். அருள்நாதர் இயேசு கிறிஸ்து கற்றுத்தந்த இறைவேண்டலை நாம் இணைந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு என்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமேன்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமன். தொடர்ந்து இந்த நாளுக்குரிய திருமறை பாடங்களை நாம் படிக்க கேட்போமாக. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாவது திருமறை பகுதி நீதிமொழிகள் 4:1-19 முடிய. நீதிமொழிகள் 4:1-19 முடிய. பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள். நான் உங்களுக்கு தற்போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை விடாதிருங்கள். நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளையுமானவன். அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவது, என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமல் விட்டு விலகாமலும் இரு. அதை விட்டு விடாதே, அது உன்னை தற்காக்கும்,
அதன் மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்து கொள்ளும். ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி. எதை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்து கொள். நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவிக்கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும். அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள். அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன். செவ்வையான பாதைகளில் உன்னை நடத்தினேன். நீ அவைகளில் நடக்கும்போது உன் நடைகளுக்கு இடுக்கண் உண்டாகுவதில்லை. நீ அவைகளில் ஓடினாலும் இடறமாட்டாய். புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அது விட்டு விடாதே. அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே. தீயோருடைய வழியில் நடவாதே, அதை வெறுத்து விடு. அதின் வழியாய் போகாதே, அதை விட்டு விலகி கடந்து போ. பொல்லாப்பு செய்தால் ஒழிய அவர்களுக்கு நித்திரை வராது. அவர்கள் யாராகிலும் விழ பண்ணாதிருந்தால் அவர்கள் தூக்கம் கலைந்து போம். அவர்கள் ஆகாமியத்தின் அப்பத்தை புசித்து கொடுமையின் ரசத்தை குடிக்கிறார்கள். நீதிமான்களுடைய பாதை நடு பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போலிருக்கும். துன்மார்க்கருடைய பாதையோ கார் இருளை போல் இருக்கும். தாங்கள் இடறுவது இன்னதில் என்று அறியார்கள். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாவது திருமறை பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. The second Bible reading of the day is taken from the book of Acts, chapter 22, verses 1 to 5. Book of Acts, chapter 22, verses 1 to 5. Brethren and fathers, hear the defense which I now make before you. And when they heard that he addressed them in the Hebrew language, they were more the quiet. And he said, I am a Jew, born at Sarras in Cilicia, but brought up in the city, in the feet of Gamaliel, educated according to the strict manner of the law of our fathers, being zealous for God, as you all are this day. I persecuted this way to the death, binding and delivering to prison both men and women, as the high priest and the whole council of elders bear me witness. From them I received letters to the brethren, and I journeyed to Damascus to take those also who were there and bring them in bonds to Jerusalem to be punished. Here endeth the reading. Praise be to the Lord. படிக்கப்பட வேண்டிய நற்செய்தி பாடம் பரிசுத்த லூக்காவின் நற்செய்தி நூல் 4 முப்பத்தி ஓராம் வசனம் முதல் 37 வசனம் உடைய நாம் படிய கேட்போம். லூக்கா 4 31 வசனம் முதல் 37 வசனம் நிறைவுடைய படிய கேட்போம். பின்பு இயேசு கலிலேயாவிலுள்ள கப்பர்நகும் பட்டணத்துக்கு வந்து ஓய்வு நாட்களில் ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவருடைய வசனம் அதிகாரமுள்ளதாயிருந்தபடியால் அவருடைய போதகத்தை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஜப ஆலயத்தில் அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ நசனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன். நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்களின் நடுவே விழத்தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன வார்த்தையோ? அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் புறப்பட்டு போகிறது என்று ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். 37 வசனம், அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருந்த நாடுகளிலுள்ள இடங்களிலெல்லாம்
பிரசித்தமாயிற்று என்பதே. படிக்கும்படியான திருமறை வசனங்கள் படித்தாய்விட்டது. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. செய்திக்காக நம்மை ஆயத்தப்படுத்துவோம். நம்முடைய ஆராதனை கீதங்களின் 157வது பாடலின் பல்லவி 2 சரணம் நாம் இணைந்து பாடுவோம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். பல்லவி மற்றும் 2 சரணங்கள் நாம் இணைந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, இந்த செப்டம்பர் மாதத்தின் முதலாம் ஓய்வு நாளிலும் நாம் இணையதளத்தின் வழியாக ஆண்டவரை துதிக்கும்படியாக, அவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இந்த கிருபைக்காக, வாய்ப்பிற்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். நாம் அடியெடுத்து வைத்திருக்கிற இந்த புதிய மாதம் நம் அனைவருக்கும் நலனும் நன்மையும் ஆரோக்கியமும் ஆசீர்வாதமும் அனுகூலம் நிறைந்ததாய் அமைய இயேசுவினிய நாமத்திலே அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் சிந்திக்கும்படியாக நான் படிக்க கேட்டு லூக்கா 4 அதிகாரம் அதனுடைய 32 வசனம், அவருடைய போதனையை குறித்து அவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள், ஏனெனில் அவர் அதிகாரத்தோடு கற்பித்தார். இயேசுடைய போதனை குறித்து அவரை சூழ்ந்திருந்தவர்கள் ஆச்சரியமடைந்தார்கள், ஏனெனில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதிகாரத்தோடு கற்பித்தார். கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இந்த நாளிலும் செய்திக்கு முன்பதாக ஒரு பழைய மலையாள பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி தொடர்ந்து செய்திக்கு நேராக நாம் கடந்து சொல்ல நம்மை ஆயத்தப்படுத்துவோம். செய்திக்காக ஒரு நிமிடம் நாம் ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, நல்லாசிரியராகிய எங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய வேத வெளிச்சத்தின் அடித்தளத்திலே நின்று கொண்டு உம்மிலே பலனடைய எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்துகிறோம். உம்முடைய வெளிச்சத்திலே திருமறையின் அறிவிலே இந்த புதிய காலங்களிலே எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென்.
உத்தரப்பிரதேச மாநிலத்திலே உன்னால் மாவட்டத்தில் உள்ள பழங்கால கோட்டையின் இடிபாடுகளுக்கு அடியிலே 1000 டன் தங்கம் புதைந்திருப்பதாக சோபன் சர்க்கார் என்கிற ஒரு சாமியார் கனவு கண்டதாக 2013 அக்டோபர் மாதம் தெரிவித்தார். ஆகவே மத்திய அரசின் தொல்பொருள் ஆய்வுத்துறை 18/10/2013 அன்று அவருடைய கனவை நம்பி, அவர் சொன்ன தரிசனத்தை நம்பி அந்த பகுதியிலே தோண்டும்படியாக தோண்டுகிற பணியை ஆரம்பித்தது. 1,00,000 ரூபாய் செலவிலே 12 நாட்கள் தோண்டினார்கள். கிடைத்தது வெறும் கண்ணாடி வளையல் துண்டுகள், 2 பழைய அடுப்புகள், சில செங்கற்கள், ஆணிகள், சில இரும்பு துண்டுகள். ஒருவருடைய கனவை நம்பி எப்படியாவது தங்கம் பெற்றுவிடலாம் என்று செய்த காரியம் 21வது நூற்றாண்டிலே பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. அன்பானவர்களே, படித்தவர்கள் வாழுகிற இன்றைய சூழலிலே கல்வி சில வேளைகளிலே நம்மை பயன்படுத்தவில்லை, நம்மை சிந்திக்க வைக்கவில்லை என்பதை இந்த உண்மை நிகழ்வு நம்மை உணர்த்துகிறதை நாம் புரிந்து கொள்ளலாம். சிந்திக்கவில்லை, பாரம்பரியங்களை பழங்கதைகளை நம்பி நாம் நம்மையே குருடாக்கி கொண்டிருக்கிறோம். இங்கே இயேசுவுடைய போதனைகள், இயேசுடைய வார்த்தைகள் யூத குருமார்கள் ஆலய தலைவர்களுடைய கண்களை திறந்தது, அவர்களை சிந்திக்க வைத்தது, சில வேளைகளிலே அவர்களை அதிர வைக்கவும் செய்தது. ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் 5ஆம் தேதியை இந்தியா முழுவதும் ஆசிரியர் தினமாக கொண்டாடுவது வழக்கம். ஒரு சாதாரண ஆசிரியராக பணியாற்றி இந்தியாவினுடைய குடியரசு தலைவராக உயர்ந்த உயர்வு பெற்ற டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவருடைய பிறந்த தினத்தையே ஆசிரியர் தினமாக, அதாவது செப்டம்பர் 5ஆம் தேதியை டீச்சர்ஸ் டேயாக நாம் கொண்டாடுகிறோம். 1962 முதல் இந்த ஆசிரியர் தினம் வரலாற்றிலே கொண்டாடப்படுகிறது. நாகர்கோவில் கிரைஸ்டர் சார்பாக ஆசிரியர்கள் ஆசிரியைகள் எல்லோருக்கும் பல்வேறு துறைகளிலே, பள்ளிக்கூடங்களிலே, கல்லூரிகளிலே, தொழில்துறைகளிலே, பல்வேறு நிலைகளிலே ஆசிரியர்களாக பணியாற்றுகிற உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்திலே நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய ஆசிரிய பணி நிறைவாய் சிறப்பாய் அமைய உங்களை நிறைவாய் வாழ்த்துகிறோம். ஆசிரியர் பணி என்பது, அல்லது ஆசிரியர் என்பது ஒரு பணி அல்ல, இது ஒரு தொண்டு என்று நாம் சொல்ல முடியும். மாணவர்களுடைய அறியாமை என்று சொல்லுகிற இருளை அகற்றி அவருடைய வாழ்க்கையிலே, மாணவருடைய வாழ்க்கையிலே ஒளியை ஏற்றுகிறவர்கள் தான் ஆசிரியர்கள். மாணவர்கள் கல் என்று சொன்னால் ஆசிரியர்கள் சிற்பிகள். மனிதனை மனிதனாக்குகிற சிற்பிகள் தான் ஆசிரியர்கள் என்று நாம் சொல்லலாம். ஒரு நாட்டினுடைய எதிர்காலம் வகுப்பறையில் தான் தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு குழந்தை அல்லது மாணவன் தாய் தந்தையிடம் செலவழிக்கிற நேரத்தை விட ஆசிரியர்களிடத்தில்தான் அதிகமான நேரத்தை செலவழிக்கிறார். ஆகவே சமுதாயத்திற்கு ஏற்ற வகையிலே மாணவர்களை, மாணவ செல்வங்களை மனிதர்களாக உருவாக்குவது, மாற்றுவது ஒவ்வொரு ஆசிரியருடைய கடமையாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசுவருடைய ஊழியத்திலே ஆண்டவர் இயேசு ஒரு நல்ல ஆசிரியராக செயல்படுகிறார். இவர் ஒரு சிறந்த ஆசிரியர் என்று நாம் சொல்ல முடியும். எடுத்துக்காட்டாக யோவான் 3வது அதிகாரத்திலே நிக்கோதேமஸ் என்று சொல்லுகிற ஒரு மனிதன் இயேசுவிடத்திலே வருகிறார். இந்த நிக்கோதேமஸுடைய உரையாடலிலே இயேசு அவருடைய கண்களை திறக்கிறார்.
இராவோடு ராவாக வருகிறார், அடைபட்ட கண்களோடு வருகிறார், யூத பாரம்பரிய அடைபட்ட சிந்தனைகளோடு வருகிறார். இரவிலே வந்தவன் வெளிச்சம் பெற்றவனாக, இயேசுவோடு கூட உள்ள உரையாடலிலே தெளிவுபெற்றவனாக இந்த நிக்கோதோமஸ் கடந்து சொல்லுகிறார். ஆக டீச்சர்ஸ், தே ஆர் தி ஐ ஓபனர்ஸ் ஆஃப் தி சொசைட்டி. சொசைட்டியின் மக்களை தயார் செய்கிறவர்கள், வடிவம் கொடுக்கிறவர்கள். ஆசிரியர் என்று சொல்லுகிற பொழுது அது ஒரு கலை. கடவுள் அவர்களுக்கு கொடுத்த ஞானம். தேனியை நாம் அறிவோம், தேனி, ஹனிபி. அது என்ன செய்யும் என்று சொன்னால், ஒவ்வொரு ஃப்ளவர்ஸையும், ஒவ்வொரு பூக்களையும் அது தேடி தேடி சென்று அதிலிருந்து தேனை கலெக்ட் பண்ணும். ஒரு முறை இப்படியாக தேனி, அந்த தேனி ஒவ்வொரு பூவாக சென்று தேனை சேமிக்கிற பொழுது, ஒரு நாளிலே ஒரு பூ இந்த தேனியை பார்த்து பேசியதான், ஏய், நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு பல இடங்களுக்கு சென்று பல பூக்களை தேடி தேனியை கலெக்ட் பண்ணுகிறாய், ஆனால் மனிதன் அதை திருடி சென்று கொண்டு போய் விடுகிறானே. ஆனால் இந்த தேனி சொல்லிச்சுதான், மனிதன் தேனை திருடலாம், ஆனால் என்னுடைய கலையை திருட முடியாது. இந்த உலகத்திலே வாழுகிற மனிதன் நான் சேமித்து கொண்டு வைக்கிற தேனை அவனால் திருட முடியும், ஆனால் த ஆர்ட் ஆஃப் மேக்கிங் கனி, தேனை உருவாக்குகிற கலையினை என்னிடமிருந்து மனிதன் ஒருபோதும் திருட முடியாது என்று சொன்னதா. ஆம், ஆசிரியர்கள், தே ஆர் த பில்லர்ஸ் ஆஃப் த சொசைட்டி. சொசைட்டியினுடைய வருங்கால தூண்களை உருவாக்குகிற கருவிகள் ஆசிரியர்கள். ஒவ்வொரு வருடமும் ஆசிரியர்கள், தே ஆர் ப்ரொடியூசிங் குட் பீப்புள் டு த சொசைட்டி. The art of producing good students is more important. It cannot be taken by anyone. The art of producing good people or students is important. It cannot be taken by anyone. ஆண்டவர் இயேசுவுடைய வார்த்தை யூத தலைவர்களுடைய கண்களை திறந்தது போல, இயேசுவுடைய வாழ்க்கை, இயேசுவுடைய ஆலோசனைகள் யூத தலைவருடைய கண்களை திறந்தது போல, மக்களுடைய கண்களை திறந்தது போல, ஆசிரியருடைய செயல்பாடுகளும் வார்த்தைகளும் மாணவர்களுடைய கண்களை திறக்கிறது. மலைவாழ் மக்கள் மத்தியிலே பணி செய்கிற அருள் பணியாளர்கள் இருண்ட நிலையிலே காணப்படுகிற மக்களுடைய கண்களை திறக்கிறார்கள். கல்வி கொடுத்து, கலாச்சாரம் கொடுத்து, அன்பை வெளிப்படுத்தி, உணவு கொடுத்து அந்த மக்களுக்காக இந்த அருட்பணியாளர்கள் வாழுகிற பொழுது, அந்த மக்கள் இந்த அருட்பணியாளர்களை வாத்தியார், சின்ன வாத்தியார், பெரிய வாத்தியார் என்றே அழைப்பார்கள். திருமறையின் வெளிச்சத்திலே ஆசிரியர் பணியினை பெற்றோர், போதகர், வயது முதிர்ந்தோர் அனைவரும் நாம் நிறைவேற்ற வேண்டும். உபாகமம் 6:7 நாம் படிக்கிற பொழுது, உன் பிள்ளைகளுக்கு நீ கருத்தாய் திருமறையை போதி, அவைகளை குறித்து பேசு. உன் பிள்ளைகளுக்கு திருமறையை கருத்தாய் போதி, அவைகளை குறித்து பேசு. பழைய ஏற்பாட்டிலே ரபி என்று அழைக்கப்பட்டார்கள் ஆசிரியர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ரபி என்று அழைத்தார்கள், போதகரே, ஆசிரியரே. ஆக ஆசிரியர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறார். நல்லாசிரியரானிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணியை எப்படி செய்தார், அவருடைய வாழ்க்கை, அவருடைய பணிகள் நமக்கு கற்றுத்தருகிற பாடம் தான் என்ன? 3 சுருக்கமான குறிப்புகள் வழியாக இந்த நாளிலே நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வார்த்தைகள் மூலமாக தன்னுடைய சீடர்களை தயார் செய்தார். தன்னுடைய வார்த்தைகள் சீடர்களை தயார் செய்தது. இரண்டாவதாக, அவருடைய வார்த்தைகள் தன்னுடைய சீடர்களை சிந்திக்க வைத்தது. மூன்றாவதாக, அவருடைய வார்த்தைகள் அதிகாரமுடையதாக இருந்தது.
அவருடைய வார்த்தைகள் தயார்படுத்தியது சீடர்களை, அவருடைய வார்த்தைகள் சீடர்களை சிந்திக்க வைத்தது, அவருடைய வார்த்தைகள் அதிகாரமுடையதாக இருந்தது. முதலாவதாக அவருடைய வார்த்தைகள் சீடர்களை தயார் செய்தது. ஆசிரியரை குறிக்கும் அல்லது டீச்சர் என்கிற வார்த்தைக்கு டெல்லிங் ஈச் ஆர்ட் கேர்ஃபுல்லி ஹேவிங் எஃபெக்டிவ் ரிசல்ட் என்கிற விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. டெல்லிங் ஈச் ஆர்ட் கேர்ஃபுல்லி ஹேவிங் எஃபெக்டிவ் ரிசல்ட், அதாவது ஒரு நல்ல விளைவு கிடைக்கும் என்கிற நோக்கத்தோடு தன் கையில் இருக்கிற ஒவ்வொரு கலையினையும் கவனமாக சொல்லிக் கொடுப்பவர்கள்தான் ஆசிரியர். ஒரு நல்ல விளைவு கிடைக்கும் என்கிற நோக்கத்தோடு தான் கையில் இருக்கும் ஒவ்வொரு கலையினையும் கவனமாக சொல்லிக் கொடுப்பவர்கள்தான் ஆசிரியர்கள். பென்சிலை போல செதுக்கப்பட வேண்டியவர்கள் மாணவர்கள். அப்படி என்றால் செதுக்குகிறவர்கள், உருவாக்குகிறவர்கள் ஆசிரியர்கள் என்று தான் சொல்ல முடியும். ஒரு பென்சில் அது கூர்மைப்படுத்தப்படுகிற பொழுது நல்ல பதிவினை விட்டு செல்லுகிறது. அதே போல ஆசிரியர்கள் மாணவர்களை இந்த சமூகத்திற்கு நல்ல பதிவுகளை உருவாக்குகிறவர்களாக தயார்படுத்த வேண்டும். பவுல் இயேசுவினாலே, இயேசுவுடைய வார்த்தைகளினாலே தயார்படுத்தப்பட்டான். தன்னுடைய பணிக்கென்று பவுலை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தயார்படுத்தினார். அப்போஸ்தலர் 22:5 வசனங்களிலே பவுல் சொல்லுகிற பொழுது, நான் யூதனுக்கு யூதன், எபிரேயனுக்கு எபிரேயன், நான் அரேமேயனுக்கு அரேமேயன், நன்றாக படித்தவன், கமாலியலுடைய பாதத்திலே இருந்து படித்தவன், பெஸ்ட் டீச்சர் கமாலியல், யூத சட்ட நுணுக்கங்களை, யூத தெளிவு முறைகளை மிக தெளிவாக சொல்லிக் கொடுப்பதிலே வல்லவர் கமாலியர், அவருடைய ஸ்டூடெண்ட் தான், அவருடைய சீஷன் தான், ஆகவே எல்லாம் தெரிந்தவன், ஆராய்ச்சியாளர். பழைய ஏற்பாட்டின்படி ரபிமார்களிடத்திலே ஆண் பிள்ளைகளை படிக்கும்படியாக அனுப்புவார்கள், தோராவை கற்றுக் கொடுப்பார்கள். ஆண் பிள்ளைகளுக்கு தோரா படிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற பொழுது, எது சரி எது தவறு என்பது எனக்கு தெரியும். ஐ நோ வாட் இஸ் ரைட் வாட் இஸ் ராங். நான் சட்டத்தை கடைபிடிப்பதிலே, சட்டத்தை பின்பற்றுவதிலே நான் எக்ஸ்பர்ட் என்று சொல்லுகிறார். ஆகவே நியாய பிரமாணத்தின் வழி ரட்சிப்பு என்பது எனக்கு தெரியும் என்று சொல்லி தெளிவாக சொல்லுகிறார். எல்லாம் நியாய பிரமாணத்தின் கீழாகவே, எவரித்திங் இஸ் அண்டர் லா. நியாய பிரமாணத்தின் வழியாகவே, சட்டத்தின் வழியாகவே ரட்சிப்பு. ஆகவே நியாய பிரமாணம் முக்கியம் என்று சொல்லி அதை முதலிடம் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருந்தவர் தான் இந்த பவுல். ஒரு மனிதன் சட்டத்தை கடைபிடிப்பதன் மூலமாக, அதாவது நியாய பிரமாணத்தை பின்பற்றுவதன் மூலமாக அவன் நீதிமானாக்கப்படுகிறான், ரட்சிக்கப்படுகிறான். அதே பவுல் இயேசுடைய வார்த்தைகளை புரிந்து கொண்ட பொழுது, இயேசுவினாலே ஆட்கொண்டப்பட்ட பிறகு அவர் சொல்லுகிறார், ஜஸ்டிஃபிகேஷன் ஒன்லி த்ரூ த கிரேஸ் ஆஃப் காட், ஜஸ்டிஃபிகேஷன் ஒன்லி த்ரூ த ஜீசஸ் கிரைஸ்ட், கிருபையின் வழியாகவே ரட்சிப்பு, த கிரேஸ் ஆஃப் காட், த கிரேஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், கிருபையின் வழியாகவே மட்டுமே ரட்சிப்பு என்பதை இயேசுவை புரிந்து கொண்ட பொழுது, இயேசுடைய வார்த்தைகளை அவன் புரிந்து கொண்ட பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவுபடுகிறார். அப்படி என்று சொன்னால் இயேசுடைய வார்த்தைகள் சீடர்களை தயார்படுத்துகிறது. பேதுரு யோவான் சொல்கிற பொழுது, பொன்னும் வெள்ளியும் பொருளும் என்னிடத்தில் இல்லை, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுடைய நாமம் மட்டுமே இருக்கிறது. பயம் மாறியவர்களாக சாட்சி சொன்னார்கள். டாக்டர் அப்துல் கலாம் சிறந்த ஒரு ஆசிரியர், ஒரு நல்ல ஆசிரியருக்கு உலக பிரகாரமான எடுத்துக்காட்டை நாம் சொல்ல முடியுமானால் அது டாக்டர் அப்துல் கலாம். இளைஞர்களை பார்த்து அவர் அன்று சொன்னார், கனவு காணுங்கள், இரவு கனவு அல்ல பகல் கனவு காணுங்கள், எதிர்காலத்தை குறித்த கனவு காணுங்கள். அது இன்று அவருடைய மரணத்திற்கு பிறகு சமூகத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது
என்று நாம் சொல்ல முடியும். ஆசிரியர்கள் ஆசிரியைகள் உயிருள்ள சமூகத்தை கட்டி எழுப்ப வேண்டும், உயிருள்ள மாணவர் சமூகத்தை உருவாக்குகிற தயார் செய்கிறவர்கள் ஆசிரியர்கள். இயேசுடைய வார்த்தைகள் சீடர்களை தயார் செய்தது. இரண்டாவதாக இயேசுடைய வார்த்தைகள் சிந்திக்க வைத்தது, ஆச்சரியமுடையதாக இருந்தது. தேவாலயத்தில் இயேசு பேசிய பொழுது ஆச்சரியமடைந்தார்கள், அதே வேளையிலே சிந்தித்தார்கள். லூக்கா 10வது அதிகாரம் அதனுடைய 25 முதல் உள்ள வசனங்களை நாம் படிக்கிற பொழுது, ஒருவன் தான் திருச்சட்டத்தின்படி குற்றம் சாட்டப்பட முடியாதவன் என்று சொல்லுகிற தைரியமான எண்ணத்தோடு இயேசுவிடத்திலே ஓடோடி வருகிற அன்பு ஒன்றே நியாயப்பிரமாணத்தின் முடிவு என்பதிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவோடு இருக்கிறார். யாரிடத்திலே அன்பு செலுத்துவது? இங்கே இயேசு அதை டைரக்டாக சொல்லாமல், அந்த ஓமையின் முடிவை கூட கூறாமல், அவனாகவே முடிவை தெளிவாய் தீர்மானிக்கும்படி விட்டுவிடுகிறார். யோவான் 8வது அதிகாரம் முதல் 11 வசனங்களிலே ஒரு பெண்ணை பிடித்து கல்லறிந்து கொல்ல முற்பட்ட கூட்டத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறிய பதினில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறிய பதிலினாலே தங்கள் பாவி என்பதை உணர்ந்து கொண்டு ஓடோடி சென்று விட்டார்கள். அன்பானவர்களை, பொதுவாக வேதபாரகர்கள் பரிசேயர்கள் தங்கள் நீதிமான்களாக கருதுகிற எண்ணம் கொண்டவர்கள். பரிசேயர் ஆயக்காரர் ஜபத்திலே நாம் அதை தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இங்கே இயேசுவுடைய அணுகுமுறை யூத மக்களை சிந்திக்க வைத்தது, யூத சமய தலைவர்களை சிந்திக்க வைத்தது. இயேசுடைய வார்த்தைகள் ஆச்சரியமுடையதாக இருந்தது. இயேசுடைய வார்த்தைகள் சிந்திக்க மக்களை தூண்டியது. இந்த எஜுகேஷனல் பேட்டர்ன், இன்றைய கல்வி முறைமை நம்முடைய மாணவர்களுக்கு சிந்தனை திறனை உருவாக்குவதாக அமைகிறதா என்று சொன்னால், அநேக வேளைகளிலே நாம் இல்லை என்று சொல்ல முடியும். சமீபத்திலே ஒரு 1.5 ஆண்டுகாலமாக இந்த கொரோனா பாதிப்பினாலே சரியான கல்வி முறை நம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்காமற் போய்விட்டது. அதுவரையிலும் 10ஆம் வகுப்பு ஆனாலும் சரி, 12ஆம் வகுப்பு ஆனாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட கொஸ்டின் பேட்டர்ன் அதை படித்தாலே ஒரு 95 விழுக்காடு மதிப்பெண் பெற்று விடலாம். ஆகவே அதை தாண்டி பொதுவான ஒரு கல்வி முறை, பொதுவாக எல்லாவற்றையும் படிக்க வேண்டும் என்று சொல்கிற கட்டாயம் இல்லாமல் இருந்தது. ஏதோ கொஞ்சம் படித்தால் அதிக மதிப்பெண்கள் பெற்றுவிடலாம் என்று சொல்கிற ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோடு மாணவர்கள் வளர்க்கப்பட்டார்கள், மாணவர்கள் தூண்டப்பட்டார்கள். ஆண்டவர் இயேசுடைய வார்த்தைகள் சிந்திக்க வைத்தது. இன்றைய கல்வி அல்லது ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு கொடுக்கிற இன்றைய கல்வி முறை மாணவர்களுடைய வருங்காலத்தின் வேலைகளுக்கென்று மட்டுமல்லாது, மாணவர்களை சிந்திக்க தூண்டுகிறதாக அமைதால் சிறப்பாக அமையும். நிறைவாக, ஆண்டவர் இயேசுடைய வார்த்தைகள் அதிகாரம் நிறைந்ததாக இருந்தது. இயேசுடைய வார்த்தைகள் சீடர்களை தயார்படுத்தியது, இயேசுடைய வார்த்தைகள் சிந்திக்க வைத்தது அல்லது ஆச்சரியமுடையதாக இருந்தது. நிறைவாக, இயேசுடைய வார்த்தைகள் அதிகாரம் நிறைந்ததாக அமைந்தது. பொதுவாக அதிகாரமுடையவருடைய வார்த்தைக்கு அதிக மதிப்பு உண்டு. அதே வேளையிலே வார்த்தையினாலே அதிகாரத்தை செலுத்த விரும்பினால் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதிகாரமுடையவர்களுடைய வார்த்தையிலும் தங்கள் நடக்கையிலும் சரியாக செயல்பட எதிர்பார்க்கப்படுகிறார்கள். திருமறையிலே வேதபாரகர் மற்றும் பரிசேயருடைய போதனைகள் மத்தியிலே ஆண்டவர் இயேசுவுடைய பேச்சு அதிகாரமுடையதாக இருந்தது. இயேசுடைய காலத்திலே வேதபாரகர்கள் பரிசேயர்கள் ஆலயத்திலே சிறப்பானவர்களாக கருதப்பட்டாலும், அவருடைய வார்த்தைகள் அதிகாரமுடையதாக காணப்பட்டாலும்,
அவர்கள் மத்தியிலே இயேசுவுடைய வார்த்தை இயேசுவுடைய பேச்சு அதிகாரமுடையதாக அமைந்தது. மத்தேயு 7:28-29 இயேசுவுடைய பேச்சு அதிகாரமுடையதாக இருந்த காரணத்தினாலே மக்கள் இயேசு கிறிஸ்துவுடைய பேச்சை கேட்டு ஆச்சரியமடைந்தார்கள். காரணம், இயேசுடைய டீச்சிங்ஸில் அடிப்படையான சட்டம் சார்ந்ததாக காணப்பட்டது. இயேசுடைய வார்த்தைகள் அடிப்படையான சட்டம் சார்ந்ததாக காணப்பட்டது. மத்தேயு 5:5 ஐ ஆம் சேயிங், அதாவது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆரம்பிக்கிற இயேசுடைய வார்த்தைகள் மிகுந்த தெளிவுடையதாகவும் அதே வேளையிலே அதிகாரம் நிறைந்ததாகவும் விளங்கியது. பாரம்பரியம், கலாச்சாரம், மரபுகள் இவற்றை சரியான பார்வையிலே புரிந்து கொள்ள இயேசு காட்டிய திருமறையின் மேற்கோள்கள் அவருக்கு இருந்த திருமறை அறிவினையும் அதனை போதிப்பதிலே அவருக்கு இருந்த அதிகாரத்தையும் நமக்கு வெளிப்படுத்துகிறது. மத்தேயு 7:2 நாம் படிக்கிற பொழுது இயேசு கிறிஸ்து அதிகாரத்தோடு மட்டுமல்ல எளிமையான ஓமையின் மூலமாகவும் மக்களுக்கு புரிய வைத்தார். இயேசுவிடத்திலே கேட்கிறார்கள், உமக்கு இந்த அதிகாரத்தை யார் தந்தது? யூத குருமார்களும் மத தலைவர்களும் இயேசுவிடத்திலே கேட்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் அவருடைய வார்த்தை அதிகாரம் நிறைந்த வார்த்தைகள். வார்த்தைகளை அனுப்பி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுகம் கொடுத்தார், வார்த்தைகளினாலே விடுதலை கொடுத்தார், பேய்களை அதட்டினார், ஓட்டினார். ஓய்வு நாளிலே வார்த்தையின் மூலமாக சும்மின கைவுடைய மனிதனுக்கு சுகம் கொடுக்கிறார். அதிகாரமுடைய அவருடைய வார்த்தைகள் மூலமாக பிரச்சனைகளும் உருவாகியது. சுகம் கொடுத்தபடியினாலே பிரச்சனை உருவாகியது. மனிதனுக்கு பயன் தராத யூத மத சட்டங்கள் தவறு என்று அதிகாரத்தோடு பேசினார். சாதாரண ஏழைகளுக்கு, சாதாரண மக்களுக்கு பிரயோஜனம் இல்லாத இந்த சட்டங்கள் வீண் என்பதை இயேசு தன்னுடைய வார்த்தையின் மூலமாக சொன்னார். திருச்சபைகள் ஆயினும் சரி, பாடசாலைகள் ஆயினும் சரி, கல்விக்கூடங்கள் ஆயினும் சரி, அவ்வப்போது காணுகிற தவறுகளை நாம் சுட்டிக்காட்டி திருத்த முன்வர வேண்டும். மாணவர்களை திருத்தி வழிநடத்த தவறுகிற பொழுது ஆசிரியர்கள், ஆசிரியைகள் மாணவ மாணவிகளை திருத்தி வழிநடத்த தவறுகிற பொழுது வருங்காலங்களில், எதிர்காலங்களிலே வன்முறைகளும் திருட்டு சம்பவங்களும் இந்த மாணவர் மூலமாக நடைபெறுகிறது. காரணம், வேலையில்லா திண்டாட்டம், வேலை வாய்ப்பில்லாத சூழல் ஒரு காரணம். ஆகவே மக்களை, மாணவர்களை நல்வழிப்படுத்த ஆசிரியர்கள் தங்களை முழுவதுமாக தன்னுடைய பணியிலே அர்ப்பணித்து அதிகாரத்தோடு செயல்பட, ஆசிரியர்கள் தங்களுடைய அதிகாரத்தை மாணவருடைய நலன்களிலே ஞானமாக பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் இன்றைய சட்டங்கள் சில வேளைகளிலே ஆசிரியர்களுக்கு எதிராகவும் செயல்படுகிறது. ஆகவே ஞானமாக ஜபத்தோடு உங்களுடைய கடமைகளை அதே வேளையிலே அதிகாரத்தோடு நிறைவேற்றவும் நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். அன்பானவர்களே, இயேசு ஒரு சிறந்த ஆசிரியராக தான் காட்டிய மாதிரிகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பின்பற்றுவோம், பெற்றோராக பின்பற்றுவோம், ஆசிரியர்களாக பின்பற்றுவோம், ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் பின்பற்றுவோம். கர்த்தர் தாமே, நல்லாசிரியராகி இயேசு தாமே நம் அனைவருக்கும் தமது கிருபையும் தம்முடைய நடத்துதலையும் தந்து நிறைவாய் நம்மை நடத்துவாராக. ஆண்டவருடைய கிருபையினாலே நம் ஒவ்வொரு நாளும் நிறைவாய் வழிநடத்தப்படுவோம். ஆமேன். ஆமென். அருளுரையினை கேட்ட நாம் நமது பற்றுதியினை அறிக்கை செய்யும் வண்ணமாக அப்போஸ்தலர் பற்றுதி அறிக்கையினை இணைந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வோல்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரத்தில் உபயித்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3 நாள் மருத்துவரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வோல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது வாசத்திலே வீற்றிருக்கிறார்.
அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்தாவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழலும் நித்திய ஜீவன் உண்டன் விசுவாசிக்கிறேன். ஆமன். தொழுகைக்கு நிறைவாக 323வது பாடலை நாம் இணைந்து பாடுவோம். கீர்த்தனை 323. இயேசுவே கிருபாசன பதியே, கெட்ட இடிஞ்சன் என்னை மீட்டருள். இயேசுவே கிருபாசன பதியே. 323வது கீர்த்தனை. ஜெபம் செய்வோம். நல்லாசிரியராகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, உம்மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறோம், தெளிவடைகிறோம். ஆண்டவருக்கு பிரியமாக சாட்சியாக இந்த உலகத்திலே நாங்கள் வாழ கர்த்தரங்களை அதிகாரப்படுத்துகிறீர். நன்றி உணர்வோடு நாங்கள் உம்மை போற்றுகிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தைகள் எங்களை தயார்படுத்துகிறது, எங்களை ஆச்சரியமடைய வைக்கிறது, எங்களை சிந்திக்க தூண்டுகிறது. உம்முடைய அதிகாரமுடைய வார்த்தைகளினாலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிறைவேற்றினீர். உம்முடைய வார்த்தைகளை அணிந்திருக்கிற நாங்கள் இந்த சமூகத்திலே கடவுளுக்கு பயந்து பிரியமாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்கிறீர்.
நல்லாசிரியராகி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட அடிச்சு வீடுகளை இந்த உலக வாழ்விலே தங்கள் நிறைவாய் பின்பற்றி நடக்க கர்த்தங்களுக்கு துணை செய்யும். திருச்சபையிலே செயல்படுகிற எல்லா ஆசிரியர் ஆசிரியைகளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுடைய செயல்பாடுகள், வார்த்தைகள், வழிகாட்டுதல்கள் இளம் தலைமுறையினருக்கு மிகுந்த அனுகூலமாய் ஆதரவாய் அமையும்படி மன்றாடுகிறோம். திருச்சபையின் சார்பாக எல்லா ஆசிரியர்களையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆண்டவருடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளிலே நிறைவாய் தங்கியிருக்கட்டும். இந்த புதிய வாரத்திலும் நாங்கள் பிறந்த நாட்களை சந்திக்கிற அருமையான உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம். திருமண நாட்களை சந்திக்க இருக்கிற அருமையான குடும்பத்தினுடைய பிள்ளைகளுக்காக மன்றாடுகிறோம். அனைவரையும் ஆசீர்வதியும். இந்த புதிய வாரத்தின் தேவைகளை சந்தியும். தொழில்கள், எங்களுடைய செயல்பாடுகள், முறைமைகள், வியாபாரங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய மிகுந்த கிருபையை எங்களுக்கு தார். ஆண்டவருடைய நாமத்தை இணையதளத்தின் வழியாக இணைந்து மகிமைப்படுத்த இருக்கிறோம். தெய்வீக சமாதானம் எல்லா குடும்பங்களிலும் நிறைவாய் தங்கியிருக்கட்டும். துதி கனமகிமை எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கிறோம். இயேசுநாதர் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கு உங்களை ஒப்புவிக்கிறோம் தந்தையே. மைந்தன் தூய ஆவியராகிய சர்வல பிறந்திய கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுது உங்களுடைய நிலைத்திருக்க கடவுது. ஆண்டவர்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு வாழுங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.